வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல டேஸ்டியாக மரவள்ளிக்கிழங்குலேருந்து எப்படி புட்டு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நாள் நைட்டே அந்த கிழங்கு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஓவர் நைட் அது தண்ணியில் முங்கி இருக்கணும். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து இங்கே துண்டு துண்டாக நறுக்கி மேலே உள்ள தோலை எடுத்துடணும். எல்லா தோலையும் நீக்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு கிரேட்டர் எடுத்து ஃபைனாக அதை துருவி எடுத்துக்கோங்க. இப்படி பார்க்கும்போது பார்த்தா நல்லா தேங்காய் பூ துருவின மாதிரி இருக்கும். நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கிழங்கையும் துருவி எடுத்தாச்சு. துருவின கிழங்க நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதில் உள்ள நீர் சத்து அவ்வளவும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதில் வச்சு பிழிஞ்சு எடுக்கிறேன். நீங்கள் துணி வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுத்தமாக வந்துடும். பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு சேர்க்குற மாதிரி டக்குன்னு நிறைய சேர்த்துடக்கூடாது. இது கால் டீஸ்பூனில் இருந்தும் கொஞ்சம் தான் நான் எடுத்துருக்கேன். அதை கையில் எடுத்து லேசாக தொட்ட மாதிரி எடுத்து தான் அதில் பிணைஞ்சு எடுக்கணும். தேங்காய் பூ துருவி வச்சுக்கோங்க. இப்போ புட்டு பானையில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த குழலில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே நம்ம உதிர்த்தி வச்சுருக்கிற அந்த கிழங்கு போட்டுக்கோங்க. மறுபடியும் அது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிழங்கு, ஃபைனலாக மேலே தேங்காய் பூ போட்டு அதை அப்படி மூடி வச்சிடலாம். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து தட்டிட வேண்டியதுதான். நல்ல ஆவி வந்தாச்சு. நம்ம இனி அதை எடுத்து பிளேட்டில் தட்டிடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அழகாக வந்திருக்குன்னு. இது ரொம்ப டேஸ்டியான ஃபுட், அதோட சத்தானதும் கூட. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.